வேறு யாரும் பொறுப்பல்ல. மனிதனாக வாழ வழி இல்லாத காரணத்தால் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். மனிதனாக வாழ வழி இல்லாத காரணத்தால் அப்படின்னு எழுதிருக்கீங்க. அதுதான் காரணம். வாழ்க்கை பந்தயத்துல தோல்வி அடைஞ்சு வந்தான். வாழ்க்கை பந்தயத்துல கலந்துக்குத்தான் மனிதனுக்கு உரிமை உண்டு. அதுல வெற்றியா தோல்வியான்னு தீர்ப்பளிக்கிறதுக்கு இல்ல. எனக்கு வாழ்க்கையில நிம்மதியே கிடையாது. இந்த உலகத்துல யாராவது முழு நிம்மதியோட வாழறாங்கன்னு நினைக்கிறீங்களா? என்னைக்காவது ஒரு நாள் நிம்மதியோட வாழ்வோம்னு எதிர்பார்த்துக்கிட்டு தான் எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. தயவு செய்து உங்க முடிவை மாத்திக்கங்க. நான் ஏன் இந்த மாதிரி முடிவுக்கு வந்தேன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க இப்படி பேச மாட்டீங்க. ஆனா அந்த காரணத்தை உங்ககிட்ட என்னால சொல்ல முடியல. அப்படின்னா நடக்கக்கூடாத நிகழ்ச்சி ஏதாவது நடந்துருச்சா? பாக்க மனசில் உள்ள கஷ்டத்தை வெளியில சொல்லும் போதுதான் நெஞ்சத்தின் சுமையே குறையும். பரவாயில்லை சொல்லுங்க. இல்ல அது என்னால சொல்ல முடியாது. இன்னைக்கு மட்டுமல்ல என்னைக்குமே அதை யாருகிட்டே என்னால சொல்ல முடியாது. சரி நடந்தது எப்படியாவது போகட்டும். இனிமே நடக்க போறது நல்லபடியா நடக்குங்கிற முடிவோட வாழுங்க. இனிமே எனக்கு எதை பத்தி அக்கறை? நல்லது கெட்டது எதுவுமே என்ன பாதிக்காது. Thank you.
அது வெறும் நிழல் பாஸ்கர். அத பாருங்க, அவங்க தான் இந்த வீட்டுக்காரம்மா. என்னால ஒரு சின்ன அதிர்ச்சியை கூட தாங்கிக்க முடியல. ஏதோ ஏதோ சொல்ல தெரியாத பயம் ஒண்ணு என்ன வாட்டி வந்துச்சு. கொஞ்சம் தண்ணி ப்ளீஸ். இதோ நான் கொண்டு வர. எந்த ஆபத்துமே பெருசா இருக்க முடியாது. உங்களுக்கு வாழ மனம் இருக்கு. அத நான் உணர்றேன். ஆனா அதுக்கு வழிதான் எனக்கு தெரியும். வாழ்க்கையின் கண்கள் தன்னம்பிக்கை. அதை மூடிட்டா வழி தெரியாம தவிக்க வேண்டியதுதான். என்ன சிரிக்கிறீங்க? ஒண்ணுமில்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால என் மனசு எந்த நிலைமையில இருந்தது இப்ப நான் எப்படி இருக்கிறேங்கறத நினைச்சு பார்த்தா. மர்ம வேடி. மீனாட்சி, மீனாட்சி, என்னவன்? நானும் அப்ப பிடிச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ நடந்த வீட்டுக்கு வாசலுக்கு நடவழகிட்டு இருக்க. என்ன சமாச்சாரம்? எல்லாம் போஸ்ட்மேன் வர்றான்னு தான் பாத்துட்டு தலையிறேன். ஓஹோ, ஓடி போனவன் அருமமகம் வேணுகிட்டு இருந்து கடதாச்சி வரும்னு பாக்குறியா? ஏ, எங்கடி போயிடுவான்? எப்படி போனானோ அதே மாதிரி தன்னால திரும்பி வருவாண்டி. நீயே கவலைப்படுற. பின்ன நான் கவலைப்படாம நீங்களா கவலைப்படுவீங்க? அவனை புடிச்சு நான் கண்ணா பின்னாடி சுட்டி அவன் போன போனவன் கோவத்துக்கிட்டு இந்த வீட்டுக்கு திரும்பி வந்த மாட்டேன். அப்படி எப்படி நான் சொல்லிட்டேன்? நாலு காசு சம்பாதிக்க தெரியாத பையன் சொன்ன, அது தப்பா? நீயே சொல்லு, அந்த பையலுக்கு என்ன வயசாச்சு? தின்னுட்டு தின்னுட்டு ஊரை சுத்தானே தவிர ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான அந்த பையன்? என்ன பண்றது, எல்லாம் அப்படியே அப்பா நான் உரிச்சு வச்சிருக்கேன். வா அப்பா. அடே வாமா, கிரிச்சா வா. ஏண்டி இவ்வளவு நேரம் எங்கடி போயிருந்தேன்? என்னம்மா ரொம்ப கோபமா இருக்கியா? நான் கோபமா இருந்தது உனக்கு கேள்வி இருக்குதா? மாட்டீங்களா மாட்டீங்களா? எல்லாம் நீங்க உடுத்த செல்லம் தான். எவ்வளவு துணிச்சலா பேசுற பாத்தீங்களா? அதாவது துணிச்சலா பேஸ்ட் மேடி. எவ்வளவு நாளைக்கு தான் குழந்தையா இருக்க போறியோ? இந்த மாதிரி கிரிஜா பட்டணத்துல இருக்காள நிர்மலா, அவளை பாத்தியா? தாய்தாவப்ப இல்லாத பொண்ணு. உங்க அப்பா வளர்த்து கூட அவன் எவ்வளவு புச்சல்தனமா இருக்கா பாத்தியா? அவளை பார்த்தா கத்துக்கோமா? அம்மா, நிர்மலான்னு சொன்னது எனக்கு ஞாபகம் வருது. நான் நினைக்கிறேன் வேணும்னு நேரம் நிர்மலா அக்கா வீட்டுக்கு தான் போயிருக்கும். இல்ல போனாதான் நிர்மலா சேர்க்குமா? ஏ, நிர்மலா அக்காவுக்கு அண்ணன் மேல உசுறு. இருக்கட்டுமே, நிர்மலாவுக்கு கார்டின் யாரு? இந்த அப்பா தோறதானே. நான் ஏற்கனவே கடதாசி எழுதி போட்டேன், வேணு பய வந்தானா கேட்காதேன்னு. நிர்மலா இப்ப முன்னேறிந்த இடத்துல இல்ல, வேற தெரிஞ்சவங்க வீட்டுல போய் இருந்துகிட்டு இருக்கு. இந்த பயலுக்கு அட்ரஸ் தெரியாது. நாயோ பேயோ அழிஞ்சு ஓடியாந்து சேர்ந்துருவானே. உனக்கு பார்வதிமா, பார்வதிமா. என்னம்மா? பாருங்க, ஒரு கார் டிரைவர் தேவைன்னு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்திருந்தானே, வந்திருக்கிற லட்சணத்தை பாருங்க. ஏன், என்ன? படிக்கிறேன் கேளுங்க. தேவை, அனுபவம் உள்ள ஒரு கார் டிரைவர் தேவை, நேரில் விண்ணப்பிக்கவும். விலாசம் 6 சந்திரசேகரன் தெரு, சென்னை 20. சரியா தான் இருக்கு. என்ன சரியா இருக்கு? நம்ம வீட்டு நம்பர் 9 இல்லையா? 6 போட்டிருக்காங்களே. இன்னும் கேளுங்க. தேவை, எங்கள் வீட்டில் புத்தி சுவாதீனம் இல்லாத 25 வாலிபனை கவனித்துக் கொள்ள பொறுப்பான ஒரு ஆள் தேவை, நேரில் விண்ணப்பிக்கவும். விலாசம் 9 சந்திரசேகரன் தெரு, சென்னை 20. அடக்கடவுளே, வீட்டு நம்பரை மாத்தி போட்டுட்டான். நம்ம 3வது வீட்டுல ஒரு பைத்தியக்கார பையன் இருக்கானே, அவனுக்காக அவங்க விளம்பரம் கொடுத்திருக்காங்க. அதை கவனிக்க வர்றவங்க இங்க வந்தா நம்ம என்ன செய்யறது? பரவாயில்லம்மா, இங்க யாராவது வந்தா நாம சொல்லி அங்க அனுப்பிச்சிடலாம். அதே மாதிரி அங்க யாராவது டிரைவர் வந்தா இங்க அனுப்பி வைக்க சொல்லல. என்னமோ போங்க, ஆபீஸுக்கு நேரமாச்சு, நான் வரேன். போற வழியில என்ன மார்க்கெட்ல இறக்கி விட்டுடு. ஏண்டா உனக்கு வெட்கமா இல்ல? பொம்பளை, அவ ஆபீஸுக்கு போறா, நீ வீட்டுலயே உட்காந்து. ஆமா, இந்த மாதிரி பொம்பளைங்க எல்லாம் வேலைக்கு போடுறதுனாலதான் ஆம்பளைங்க எல்லாம் வேலை இல்லாம கஷ்டப்பட வேண்டியிருக்கு. என்ன இருக்குதோ இல்லையோ நல்லா பேச தெரியுது. கரெக்ட். சரி சரி, வீட்டை கவனிச்சுக்க. கார் டிரைவர் தேவைன்னு விளம்பரம் கொடுத்திருக்கேன், யாராவது வந்தா என்னன்னு விசாரிச்சு. எல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன், நீங்க போங்க. தேவை, எங்கள் வீட்டில் புத்திஸ்வாதீனம் இல்லாத 25 வாலிபனை கவனித்துக் கொள்ள பொறுப்பான ஒரு ஆள் தேவை, நேரில் விண்ணப்பிக்கவும். விலாசம் 9 சந்திரசேகரன் தெரு, சென்னை 20. பைத்தியார பையனை பாத்துக்கிற வேலை, இதை விட நமக்கு ஏன் வேலை கொடுப்பான்? 9 சந்திரசேகரன் தெரு. மார்னிங் சார். வாங்க சார், உட்காருங்க உட்காருங்க. யார் நீங்க, யார பாக்கணும்? ஒண்ணு இல்ல, நான் பேப்பர் பார்த்தேன், விளம்பரம் படிச்சேன், விண்ணப்பம் போட வந்திருக்கேன். இல்லையா, என்ன வந்த உடனே சோபால உட்காந்துட்டு? நீங்க தானே சார் உட்கார சொன்னீங்க? நான் 1008 சொல்லுவேயா? இப்ப நில்லுன்னு சொல்றேன், நில்லு. இந்த வீட்டுல வேலைக்கு வரவ மரியாதையா இருக்கணும். ஆஃப்டர் ஆல் நீ ஒரு கார் டிரைவர். யார் டிரைவர்? நானா? பின்ன நானே. லைசன்ஸ் வச்சிருக்கேன். லைசன்ஸ்? லைசன்ஸா? என்ன சம்பந்தம் எல்லாம் பேச்சு? ஓஹோ, நீங்க தான் இந்த வீட்டுல பையனா? இல்ல, இந்த வீட்டுல பொண்ணு.
அதுல என்னயா சந்தேகம் இல்ல இல்ல ஊர்ஜன் ஆயிடுச்சு அப்ப கேக்குற கேளுக்கெல்லாம் பதில் சொல்லு அம்மா வீட்ல பெரியவங்க யாரும் கிடையாதா என் கூட பேச மாட்டேன் நீ இல்ல எங்கிட்ட பேச மாட்டேன் நீ எடுத்து பேச மாட்டே நீ இருப்பா என்ன என்ன நீ என்ன அவ்வளவு பெரியாளா நீ இல்ல பேசுறேன் 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 என்னங்க கேளுங்க கேளுங்க நீங்க உன் பேர் என்ன வேணு சைக்கிள் வேணு சரி வேண்டாம் பேரை மாத்திறேன் மாத்து எத்தனை வருஷமா வண்டி ஓட்டற என்ன வண்டி மாட்டு வண்டி என்ன வண்டி ஓட்ட இங்க வந்த ஆமாமா மாட்டு வண்டி ஓட்ட தான் வந்திருக்கேன் சரி இது இது எப்போ எது அதான் இந்த நிலமை இந்த விளம்பரம் கொடுக்கிற நிலமை எப்போ அதுவா என்னாச்சு நான் தான் கார் டிரைவிங் இங்க ஒரு நாள் ஆக்சிடென்ட் போயிட்டே இருந்தேன் நிர்மலா வந்து எனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த ஊர்லயே தங்கறதுக்கு ஹோட்டல்ல ஏதாவது சீப்பா ரூம் கிடைக்குமா பத்தி புத்தி என்ன விட்டு போக மாட்டேங்குது பாத்தியா நீ இந்த மாதிரி கேக்குறது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா இது உன் வீடு மாதிரி நீ இங்கே தங்கலாம் அப்பா எங்க ஹோட்டல் போக சொல்றேன்னு பயந்துட்டேன் நல்லதானே சார் கையில காலனா கிடையாது கையில காலனா கிடையாதா இங்கே எப்படிதான் கையில காலனா கிடையாது நல்லதான் பெருமைக்கு சொல்லிக்கல நிர்மலா இருக்குது என் மேல உயிரியே வச்சிருக்கு நாளுதானா அவ்வளவு அளவா நான் சிரிச்சா அவளும் சிரிப்பா ஏன் வைக்கியமா விட்டாம சிரிப்பா ஆமா அடா வீட்ல வேற யாரா இருக்கதா சொன்ன யாரு எல்லாம் எங்க அம்மாதான் ஐயோ பாவம் இங்க எங்க வெளியில போயிருக்கோம் அது ஒரு பைத்தியம்டா அதுவும் பைத்தியமா பத்தாவதுக்கு நான் வேற வந்திருக்கேன் அண்டா இது என்ன வீடா இல்ல பைத்தியக்கார ஆஸ்பத்திரியா என்ன சந்தேகம் அதேதான் அருமையா போதே டெபுத்து எனக்கு ஒரு முக்கியமான போன் கால் வரும் நீ டெலிபோன் எடுக்காதே எனக்கு சொல்லு ஆம்பளை கலந்த நான் அட்டன் பண்ணலாமா டெலிபோன் பெல் ரிங் பண்ணா சொல்றாங்க ஐயோ நீங்களா வாங்க வாங்க நீங்க வருவீங்க நான் நினைச்சேன் தெரியும் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னால பட்டமளிப்பு போட்டோ எடுத்துட்டு போனீங்களே இருக்க இருக்க உங்க போட்டோவும் ரெடியா இருக்கு போட்டோவா நான் போட சொல்லலையே ஏன் சிரிக்கிறீங்க ஒண்ணுமில்ல காலையில ஒரு ரெண்டு மணி நேரம் உங்க போட்டோ நெகட்டிவ் பீரோ மேஜர் டிராயர் மூல முடுக்கெல்லாம் தேடி கண்டுபிடிக்க அவர் பட்டா பாரு இருக்க அங்க பாருங்க அப்படியா இன்னைக்கு ஸ்டுடியோல இதான வேலை ஒரு வழியா தேடி கண்டுபிடிச்சு பிரிண்ட் போட்டு உங்க போட்டோவை ஷோக்கா பிரேம் பண்ணி வச்சிருக்கேன் ஹலோ ஹலோ நிர்மலாவா யாரு ஜிகுணா தேவியா என்னமா வேணும் சினிமா நடிக்க சான்ஸ் வேணுமா ஐயோ இது சினிமா ஸ்டுடியோ இல்லமா போட்டோ ஸ்டுடியோ கண்டாதிப்பா ஹலோ 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 நிர்மலா ஹலோ நிர்மலா கமலாவா என்னம்மா வேணும் எடுக்கலாம் போட்டோ எடுக்கலாமா எடுக்கலாமா அட டெலிபோன்ல எப்படி போட்டோ எடுக்கிறது சி 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 பல மாதிரியான நியூஸ் வந்தப்பா ஹலோ வெரி சாரிம்மா நீங்க போன் பண்றேன்னு சொன்னீங்களே பின்ன அதான் நேர்லயே வந்துட்டேனே என் ஃப்ரெண்ட் ஒருத்தி குழந்தைய போட்டோ எடுக்கணும்னு சொன்னா டைம் சொல்லுங்க அழைச்சிட்டு வரேன் இதை கேட்கத்தான் வந்தீங்களா ஆமா அவ்வளவுதானே அவ்வளவுதான் மெட்ராஸ்ல எவ்வளவு போட்டோ ஸ்டுடியோ இருக்குது அங்க போய் சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட பாஸ்கர் நான் இங்க வந்தது உங்களுக்கு பிடிக்கலையா வந்த காரணம் தான் பிடிக்கல என்னமோ முன்ன பின்ன தெரியாத ஸ்டுடியோல நுழைஞ்சு விசாரிக்கிற மாதிரி பேசுறீங்களே என்னடா நமக்கு வேணுங்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க என்ன அதெல்லாம் உன்னையும் காணும் என் ஃப்ரெண்ட் குழந்தைய போட்டோ எடுக்கணுமா என்ன கட்டி நான் ஒன்றும் போட்டோ எடுக்க போறது இல்லப்பா எவ்வளவு கோபம் வருது உங்களுக்கு ஆமா நானும் தான் கேட்கறேன் நான் எப்படி இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிற கவலையே இல்ல இல்ல உங்களுக்கு கவலை இல்லாம தான் நான் இங்க வந்தேன் உங்க வாழ்க்கை தொடர்ந்து நிம்மதியா சந்தோஷமா நடக்கணும் அதை தெரிஞ்சுக்க தான் வந்தேன் இனிமேலும் வருவேன் நிஜமா நிர்மலா நீங்க என் மேல இவ்வளவு அக்கறை காட்டுறது எனக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா இந்த போட்டோ ரொம்ப நல்லா இருக்குல்ல
இந்த போட்டோ இங்கே இருக்கட்டும். இதை பார்க்கும்போது நான் எனக்கு எவ்வளவோ ஆறுதல. அப்படியா? இந்த போட்டோல நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க பாத்தீங்களா? அப்ப நேர்ல சச்சே நேர்ல இன்னும் ரொம்ப அழகா இருக்கீங்க. தேவை 25 வயது உள்ள வாலிபன் தேவை நல்ல அழகாக இருக்க வேண்டும். அது உனக்கு கிடைக்க அது இப்படி கொண்டா அழகு மட்டும் இருந்தால் போதாது அறிவோடு நல்ல பண்பும் இருக்க வேண்டும். பண்பு உனக்கு கிடையாது இப்படி கொண்டா இப்படிப்பட்ட ஒரு மணமகன் தேவை. என்னடா அது மணமகன் தேவை ஊழியர்கள் தேவைன்ற வரிசையில இது ஏண்டா போட்டான்? கரெக்டா தான் போட்டிருக்கேன். என்ன காலம் அப்படிடுறா? வீட்டு வேலை செய்யற ஊழியம் தரடா கனவன் வேலை படுறான். சந்திரமண்டலத்தில் மனிதன் இறங்கினான். இப்பதான் இறங்கிருக்கான். அவன் எப்ப ஆபீஸை கட்டி நமக்கு எப்ப உத்தியோகம் கிடைக்கும்? பசு என்னடா சந்திரமண்டலத்துக்கு போய் என்னென்னமோ பண்றாங்களே, கடைசியில சந்திரனை கெடுத்து பூமி இருட்டாக்கிற போறாங்கடா. நம்ம பூமிக்கு ஒரு வேண்டாம். கேளு தேவை 25 வயது இளைஞர் சுமாரான படிப்பு. நம்மதான் இத படிக்காம எதை எதையோ படுறா. அனுபவம் இல்லாவிட்டாலும் எந்த வேலைக்கும் தயாராக நம்மளே எந்த வேலைக்கும் தயாராக இருக்கும் ஒரு இளைஞனுக்கு வேலை தேவை. வேலை தேவை எடா வேலை தேவைன்னு அவன் விளம்பரம் கொடுத்துருக்கானா? பிச்சைக்கார போயிடா. இவன் கொண்டாடா காணும். அன்பு மகனே எப்படி கூப்பிடறான் பாத்தியா? பெத்த வயிறு அப்பன. எங்க அப்பன் இருக்கிறான்? நாயே பேயே கழுதேன்னு கண்டபடி கூப்பிடுறான். அன்பு மகனே வீட்டை விட்டு ஓடி போய் விட்டான். போகும்பொழுது ரயிலில் டிக்கெட் இல்லாமல் பிரயாணம் செய்ததாக கேள்விப்பட்டேன். வரும்பொழுதும் முடிந்தால் அப்படியே வரவும். நீ வீட்டில் இல்லாமல் எனக்கு தூக்கமே பிடிக்கவில்லை. இப்படிக்கு அன்பு தந்தை. மவுண்ட் ரோட் சித்ரான் கம்பெனி. சென்னையில் புதிதாக ஆரம்பித்திருக்கும் இந்த கம்பெனியில் டைபிஸ்டுகள் கிளார்க்குகள் இது போன்ற உத்தியோகஸ்தர்கள் தேவை. நேரில் விண்ணப்பிக்கும். இப்படிக்கு மேனேஜர் சித்ரா அண்ட் கோ. வி வில் கோ. டேய் நமக்காகவே கொடுத்திருக்கான்டா இந்த விளம்பரம். பாத்து நாளைக்கே போயிருமா? டேய் ரெண்டு பேரும் அதே ஆபீஸ்ல வேலைக்கு போயிட்டா எப்படி இருக்கும்? இப்பதான் ஆரம்பிச்சிருக்கான். நம்ம ரெண்டு பேரும் போய் நீங்க பக்கத்துல இருக்கும்போது நான் செய்யற காரியம் எல்லாமே பிரமாதமா தான் இருக்கும். சரி சரி புகழ ஆரம்பிச்சிடாதீங்க. நிஜமா சொல்றேன், உங்களை சந்திச்ச பிறகு எனக்கு வாழ்க்கையில நம்பிக்கை வளர்ந்துகிட்டே போகும். எல்லாருமே வெளியே போயிருங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு? ஏன் இப்படி கத்துறீங்க? என்னங்க குழந்தை கூட பயந்துடுச்சு? குழந்தையாது பிசாசு. போட்டோ சொல்லு குழந்தை விளையாட பார்க்கணும். சார் என்ன சார் இது? சகா முதல்ல இவங்களை எல்லாம் வெளியே அனுப்பி கதவு சார். பாஸ்கர் கமலா நல்ல இடத்த காய்ச்சிட்டு வந்த நிர்மலா. நீ ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காத. ஒரு பலூன் வெடிச்சதுக்கு இவ்வளவு பெரிய அமக்கலமா? அவர் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சவர். ஏதோ ஒரு கவலை அவர் மனசை எப்பவும் உறுத்திக்கிட்டே இருக்கு. கவலை இருக்கிறவங்க எல்லாம் பலூன் வெடிச்சா இப்படியா கத்துவாங்க? இந்த சின்ன அதிர்ச்சியை கூட அவரால் தாங்க முடியல. நாம் இன்னொரு நாளைக்கு வரலாம். போயிட்டாங்களா? ஏன் திட்டத்துக்கு ஏதாவது பாக்கி இருக்குதா? வெரி சாரி. அந்த சாரிய நிர்மலா கிட்டேயே கொடுங்க. அவ முகத்தை பார்க்கவே எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. அதாவது இருக்க சார், நீங்க ஏன் இந்த மாதிரி முரட்டுத்தனமா நடந்துகிட்டீங்க? நான் வேணும்னு செய்யறேன். என்னை அறியாம அடிக்கடி இந்த மாதிரி ஆத்திரம் வந்துருக்கு. அப்ப நான் என்ன செய்யறேன்னு எனக்கே புரியறது இல்லப்பா. எனக்கு புரியுது சார், உங்க குணம் எனக்கு நல்லா தெரியுது. ஆனா பாவம் அவங்க என்ன நினைச்சுக்கிட்டு போயிருப்பாங்க. அப்ப நான் நேரா அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறேன். யாரையும் காணா? நம்ம ரெண்டு பேரும் தானே இருக்கு, வேலை கிடைக்க ஒரு சான்ஸ் இருக்கு. ஹலோ ஹலோ, சித்ரான் கம்பெனி பியூன் பேசுறேன். நீங்க யார் பேசுறது? நான் தப்பா மேனேஜர் பேசுறேன். எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு. அந்த வேலை முடிச்சிட்டு வர மணி 10 ஆகும். கம்பெனி விளம்பரத்தை பார்த்து வேலை தேடி வர்றவங்களா உட்கார சொல்லு, நான் வந்து பாத்துக்கிறேன். 10 ஆகும் சார். ஐயோ மணி 10 ஆகுமாமே, நம்ம கவலை யாருக்கு தெரியுது? குட் மார்னிங் சார்.
ஏப்பா என்னையா வேணும் எங்களுக்கு வேற வேணும் இன்டர்வியூக்கு வந்திருக்கோம் ஆ சொல்ல இன்டர்வியூ என்ன தூக்கிறீரே ஏன் சலிச்சுக்கற என்ன சலிச்சுக்கறமா என்ன சார் மனசு கவலையில இருக்கான் சார் கவலையில என்ன கவல என்ன எல்லா இடத்துக்கு வர்ற கவலதான் சார் பிரசவட்டயம் உனக்கா இல்ல சார் என் சம்சாரத்துக்கு அவ ஆஸ்பத்திரியில இருக்க நான் இங்க இருந்து முடிச்சிட்டு இருக்கேன் மேனேஜர் 10 மணிக்கு தான் வருவாராம் நான் என்ன சார் பண்ணுவே எனக்கு ஒண்ணுமே புரியலையே ஏமா சார் பிரசவம்ங்கிறது மறுபிறப்புல ஆமா நம்ம பக்கத்து வீட்ல என்ன ஆச்சு பாவம் அத விடு வாசு மீனாச்சி கண்ணு மாதிரி இருந்தாள் அவளே போயிட்டாளா யோ யோ என்னையா இங்க மனசு கவலையில பதறிக்கிட்டு இருக்க நீங்க வேற உதறிக்கிறீங்களையா அதுக்கு என்ன பண்றது பிரசவம்னா நாளும் தான் நடக்கும் செத்தும் பிறக்கும் பிறந்தும் சாகும் ரெண்டுமே க்ளோஸ் ஆகும் குழந்தைகள் பிறப்புறதும் பிறக்காதும் நர்ஸு கையில இருக்கிறது எல்லாம் ஈசன் செய்யலையா இப்ப அங்க என்ன நடக்குதோ தெரியலையே பிரசவம் ஆயிருக்கும் இல்லாட்டி வேற ஏதாவது ஆயிருக்கும் வேற யாருக்கு உங்க பையனுக்கா இல்ல இல்ல அவனுக்கு கிடைச்சிடுது எனக்கு தான் உங்களுக்கு எனக்கு தான் சரி சரி அப்ப நீங்க வாங்க வா வா அப்ப நீங்க வாங்க வா வாங்கம்மா அம்மா வாங்கம்மா வாங்கம்மா அம்மா அம்மா வாங்கம்மா வாங்கம்மா குட் மார்னிங் சார் குட் மார்னிங் குட் மார்னிங் உங்க ரெண்டு பேர்ல யாரு மேனேஜர் தெரிஞ்சிக்கலாமா அதான் நான் தான் மேனேஜர் தெரியுங்க உட்காருங்க உட்காருங்க நான் தான் மேனேஜர் நான் முதலாளி பரவாயில்ல உட்காருங்க உட்காருங்க என் பேர் மிஸ் ரேவதி மிஸ் ரேவதி உங்க பேர் என்ன வந்து உங்க அப்பா பேரு என்ன அப்பா பேரு ராமசாமி ஐயோ பாவம் உங்களுக்கு என்ன வேணும் கூல் ட்ரிங்க் வாங்கி கொடு பாய் கூல் நீங்க வேறயா வந்திருக்கீங்களா இல்ல அழகு போட்டிக்கா வந்திருக்கீங்களா ஏ சார் அப்படி கேக்குறீங்க இல்ல உங்க Dress பார்த்தா அப்படி தெரியுது அதுக்கு தான் சொன்னேன் ஆமா அப்படியே மீறி உங்களுக்கு ஆபீஸ்ல வேற கொடுத்தாலும் உங்களால எந்த விதமான கலகமும் ஏற்படாதே ஏ நாரதர் மாதிரி வந்திருக்கீங்களே அதுக்காக சொன்னேன் இதுதான் சார் ஃபேஷன் ஃபேஷன் சரிமா பஸ்ல வந்தா இடிக்காது அதான் இடிக்காது ஏ இடிக்கிறது சரி சரி உங்களுக்கு என்ன தெரியும் எனக்கு சிங்க தெரியுமா இல்ல சார் டைப்ரைட்டிங் தெரியும் வேற ஏதாவது அனுபவம் இருக்கா என்ன அனுபவம் அதான் டைப்ரைட்டிங் தெரியுமா அப்புறம் என்ன அனுபவம் அது போறமா மிஸ் ரேவதி உங்க வயசு என்ன 20 எத்தனை வருஷமா எத்தனை வருஷமா எத்தனை வருஷமா நீங்க வேலைக்காக தேடிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு மூணு வருஷமா ஒரு பொம்பளைக்கு வேலை கிடைக்கல அதான் தலையில சிம்மாடு வச்சிருக்கீங்களே நேரா சித்தாள் வேலைக்கு போலாமே மிஸ் ரேவதி உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆயிடுச்சு சார் ஒரு குழந்தை கூட இருக்கு அத்தாளாமா ஐயா வணக்கம் 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 உட்காருங்க கேளுங்க கேளுங்க நீங்களே கேளுங்க கேளுங்க என்னடா அது பொம்பளை என்ன இல்ல கழுதி நீ கேட்கற ஆம்பளை என்ன என் பக்கத்துல இருக்கியா கேட்கறான் என்ன பேரு நாமா சோரமுத்து எப்படி நல்ல என்ன விஷயமா வந்தீங்க ஒண்ணும் இல்ல பின்ன போங்க ஒரு வார்த்தைக்கு அப்படி சொன்னேன் வேலையா தான் வந்தேன் பல கம்பெனியில நான் இருந்திருப்பேன் சரி இப்ப நம்ம கம்பெனி ஒரு ஆளுக்கு சாமான் சப்ளை செய்திருக்கு என்ன விளையாடுறீங்க பத்தாயிரம் ரூபாயா அந்த ஆள் பணமே கொடுக்காம ஏமாத்திட்டாயா அந்த பணத்தை வசூல் பண்ணணும் அந்த ஆளுக்கு இங்க இருந்து ஒரு காகிதம் போனோம் நீ எழுதணும்னா எப்படி எழுதுவீங்க எஸ்டா எழுதலாமே ஆரம்பிக்கலாமே ஐயா வணக்கம் 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 அவர் லெட்டர் எழுதிட்டு இருக்காரு ஐயா வணக்கம் போதும் மேற்கொண்டு ஐயா வணக்கம் எத்தனை நிறைய வணக்கம் போடுது கடைக்காரர்கள் வீட்டு இருக்கிறேன் அது உஞ்சரதான் ஐயா வணக்கம் நாங்கள் உங்களுக்கு சாமான்கள் தப்பலை செய்து இன்றோடு ஒரு வருஷம் பூர்த்தியாகி விட்டது ஆண்டு விழா கொண்டாடலாமா நேர விஷயத்துக்கு வாயா விஷயம் தானே சொல்ற ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் போயிட்டு கோவிச்சுக்கிறாரு என்ன ஒரு மாதிரி நீங்க வாங்க நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்றேன் என்னே முறைக்கிறேன் உச்சி எடுத்துட்டான் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் என்ன இடமா அப்படித்தான் இருக்கு சரிதா இல்லையா யாரியா நீ அங்கேயே சொல்லியாச்சு ஐயா வேலை தேடி வந்த மேனேஜர் கோபமா இருக்காரு மேனேஜரா ஓ நான் தான் ஐயா மேனேஜர் இல்ல வேற யாரு ஐயா போச்சு இல்லையா போய் ப்ளீஸ் சிட் டவுன் உங்க பேர் மிஸ்டர் உங்க பேரே அதானா கேட்ட கேள்விக்கு டக்கு டக்குன்னு பதில் வரலாம்
நீங்க என்ன கேள்வி கேக்குறீங்களா? குறுக்கெல்லாம் பேசக்கூடாது, கேட்ட கேள்விக்கு சொல்லணும். டைப் அடிக்க தெரியுமா? தெரியாது. ஷார்ட்ஹேண்ட் சுருக்கெழுத்து தெரியுமா? தெரியாது. கணக்கொழக்காவை தெரியுமா? தெரியாது. குமாஸ்தாவை இருந்த அனுபவம் உண்டா? கிடையாது. அட்லீஸ்ட் ஸ்பூன் வேலையாவது தெரியுமா? தெரியாது. உரிய இடமும் தெரியாது. மேனேஜர் வேலைக்கு தான் லாயக்கு. அந்த வேலை இந்த காரி இல்ல. தெரியும். எப்படி? நான் தான் மேனேஜர். எங்க எந்த கம்பெனில? சித்ராங்கோ. சித்ராங்கோ பாசு? இந்த கம்பெனி பேர் எங்கேயோ கேட்ட மாதிரி இல்ல? ஆமா, பேப்பர்ல ஒரு தடவை படிச்சிருக்கோம் நினைக்கிறேன். சித்ராங்கோ திரும்ப திரும்ப அதே நினைச்சு மனசு குழப்பிக்கிறீங்க. நான் அது அப்பவே மறந்துட்டேனே. அதுக்கு இல்லீங்க. என்ன இருந்தாலும் அன்னைக்கு நான் உங்ககிட்ட அவ்வளவு முரட்டத்தனமா நடந்துகிட்டது தப்புதான். நான் அதை தப்பா நினைக்கலையே பாஸ்கர். சில சமயம் உங்க இயல்பான குணத்துக்கு விரோதமா நடந்துக்கிறீங்க, அதனாலதான் அதையே நினைச்சு தவிக்கிறீங்க. நீங்க என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நில தடுமாறி நிக்கிறதா என்னுடைய நிலைமை. இதோ பாருங்க, இந்த மாதிரி அடிக்கடி பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. வாழ்க்கையில தன்னம்பிக்கை எழுந்துட்டா அப்புறம் வாழவே முடியாது. நம்ம ரெண்டு பேருக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாத்தீங்களா? வாழ்க்கையில நம்பிக்கை இழந்தவன் அப்படிப்பட்டவனையும் வாழ வைக்க முடியுங்கிற அளவுக்கு தன்னம்பிக்கை படைச்சவங்க நீங்க. சரி சரி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போகத்தான் வந்தேன். என்ன விஷயம் சொல்லுங்க. இந்த தினமும் வந்து என்ன மீட் பண்றதா தீர்மானம் பண்ணிட்டீங்களா? இன்னும் கொஞ்ச நாளைக்கு உங்களை பார்க்கவே முடியாது. ஆபீஸ்ல மதுரைக்கு என்ன டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க. இன்னும் ரெண்டு நாள்ல புறப்படணும். நீங்க ஒத்துக்கிட்டீங்களா? நான் தான் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தேன். மதுரை எங்க சொந்த ஊர் இல்லையா? பாஸ்கர், மறுபடியும் நீங்க விபரீதமான முயற்சிகள்ல ஈடுபட மாட்டேங்கிற நம்பிக்கையோட தான் போறேன். சரிதானே? போறதுன்னு தீர்மானம் செய்த பிறகு இந்த கேள்வி எடுக்கு. ஏன், நான் மதுரைக்கு போறது உங்களுக்கு இஷ்டம் இல்லையா? ஆபீஸ் உத்தரவை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி கேட்டிருக்க வேண்டிய கேள்வி. பாஸ்கர், மனசில் உள்ள எண்ணத்தை தான் சொல்லுங்களேன். கணிச்ச நேரடியா சொல்லாம இப்படி சுத்தி வளைச்சு பேசி இருந்தா என்ன அர்த்தம்? ஐ அம் சாரி நிர்மலா. சாரி மிஸ் நிர்மலா. நான் நேரடியா பேச தெரியாதவன் மட்டுமல்ல, உங்களோட நேரடியா பேச தகுதியற்றவன் கூட. உங்க டிரான்ஸ்பர் விஷயத்தை பத்தி பேச நான் யாரு? நீங்க மெட்ராஸ்லயே இருக்கணும்னு எதிர்பார்க்க எனக்கு என்ன உரிமை இருக்கு? பாஸ்கர், ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்றீங்க. வெள்ளத்துல அடிச்சுக்கிட்டு போற ஒருத்தனை கரை சேர்க்கிறதாக சொல்லி தன் ஓடத்துல ஏத்தின படகோட்டி அவனை மறுபடியும் தானே வெள்ளத்துல தள்ளிட்டு வேடிக்கை பார்க்கறது நியாயமா? பாஸ்கர், ஆல்ரைட், நீங்க பதிலுக்கே போங்க. மதுரைக்கு போக போறது இல்ல, டிரான்ஸ்பரும் வேண்டியதில்லை. இப்பவே ஆபீஸ்ல சொல்லிடுறேன். நிர்மலா, உங்க அன்பு கொடுக்கிற நம்பிக்கையில தான் நான் வாழ்றேன். அந்த நம்பிக்கை எழுக்க எனக்கு தைரியம் இல்லை. என்ன மன்னிச்சிரு. மன்னிக்கிறதா? நீங்க இவ்வளவு தூரம் என்ன நம்பித்தான் வாழ்றீங்கிறத நினைக்கவே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. பாருங்க, நீங்க எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யணும். நிச்சயம். என்னது? இனிமே என்ன நீங்கன்னு சொல்லாதீங்க, நீன்னு சொன்னா போதும். இதத்தான் உதவினு சொன்னீங்களா? பாத்தீங்களா நிர்மலா, நீ இந்த டிரான்ஸ்பர் கொத்துக்காதேன்னு சொல்லுங்க, அப்பதான் நான் மதுரைக்கு போறத கேன்சல் பண்ணுவேன். நிர்மலா, நீ இந்த டிரான்ஸ்பர் கொத்துக்காத. அப்ப நான் வரேன். ஓகே ஓகே. என்ன வேணும்? வந்து உன்னை வெளியூருக்கு மாத்திடுறாங்களா? அப்போ உனக்கு வேண்டிய ஒரு ஒருத்தர் தொப்பாரு நிர்மலா, நீ வெளியூருக்கெல்லாம் போக கூடாது, இங்கேதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அவர் எதுக்காக அப்படி எல்லாம் சொல்றாரு? அப்படித்தான் சொல்லுவான். ஏன், நானே அந்த ஆளுகிட்ட நிறைய பணம் கடன் வாங்கியிருக்கணும், வசூல் பண்ற வரைக்கும் வெளியூர் போன உதட்டுறேன் மிரட்டுறான். ஐயோ, நீ ஒண்ணும் கடன் வாங்கல. நான் கடன் வாங்காத ஆள் யாரு? ஊரு புதுசா, யார அவன், எங்க இருக்கான், எப்ப போய் பார்க்கலாம், ட்ரை பண்ணா தெரியுமா? ப்ளீஸ் சொல்ல ப்ளீஸ். கடன் கொடுக்கிறவர் இல்ல, இவர் வேற. அவரு திடீர் திடீர்னு இறங்கி விழுவாரு, கோபத்துல கண்டுபிடி எல்லாம் பேசுவாரு. அவர் பேச்ச கேட்கும் போது முட்டாள்தனமா படுமா? எங்க அப்பா பத்தி பேசுறதுனா நேரடியா பேசு, மறைமுகமா பேச. ஐயோ, அவரு குணம் மாறி. எங்க அப்பா குணமா? இந்த யுகத்துல மாறுமா? உங்க அப்பாவை பத்தி சொல்லல. வாழ்க்கையில நம்பிக்கை இழந்த ஒருத்தர் உன்னை பார்த்ததும் வாழணும்னு ஆசைப்படுறாரு, அதுக்கு என்ன அர்த்தம்?
இருக்கு. என்ன? இவனே வாழ்றானே, நம்ம வாழ்ந்தா என்ன அப்படின்னு ஒரு சபலம். வாழட்டுமே ஊட. கடவுளே கடவுளேன்னு கடவுளுக்கு சல்யூட் அடிச்சுட்டு போற, அது இந்த கடவுள் பேண்ட் போட்டு வேணு. பிளெயினா சொல்றேன். சொல்ல. ஒரு பெண் இருக்கா, அவளை நம்பித்தான் ஒருத்தர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அப்போ ஜவுளிக்கிற காரணம் இருக்கணும். அது இல்ல. அதுவும் இல்லையா? அந்த பெண் காட்டுற வழியில தான் அவர் போறாரு. அவரை நம்பித்தான் அந்த பெண்ணும் வாடற. வாசு பொம்பளை பின்னால போறவன் வாசு இல்லையா? பொம்பளை காட்டுற வழியில தான் அவனும் போறான். அவரை நம்பித்தான் அவனும் இருக்கிறான். ஐயோ குருட்டு பிச்சைக்காரன். இவ அவனுக்கு வழிய காட்டுறான், ரெண்டு பேரும் பிச்சை எடுக்கிறாங்க. போல
ஒரு ஐடியா என்ன நீ உங்க அப்பா மாதிரி வேஷம் போட்டுக்கோ நேரா உங்க அம்மா முன்னாடி போயிடு அசந்துருவாங்க என்னங்க எங்க எப்படி பண்ணீங்க எங்கெல்லாம் விட்டு போறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்தது அப்படின்னு அழுவாங்க சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்க பார்வதி நம்ம விதி அப்படி ஆயிப்போச்சு கடன் தொல்லை தாங்க முடியாம ஊரு விட்டு ஓடிட்டேன் இப்போ எனக்கு 500 ரூபாய் தான் கடன் இருக்குது கடங்காரம் கூட வாசல்ல நிக்கிறான் அதை கொடுத்துட்டேன்னா நம்ம ரெண்டு பேரும் நிம்மதியா இருக்கலாம் பார்வதி அப்படின்னு சொல்லு கொடுப்பாங்க உதய வாங்கிக்கேன்டா அம்மா தாண்டா புரிஞ்ச உடனே என் தோலை உரிச்சு விடுவாங்கடா பை பண்ணி பாப்போம்டா எது கிடைக்குதுன்னு பாப்போம் வாயா சரி வா வேற வேற எதுவும் தான் இல்ல இதையாவது செய்வோம் சிதம்பரம் வா வாங்க சிதம்பரம் வாங்க எங்கிட்டே நடிக்கிறியா அம்மா கிட்ட நடி மீசிய கேட்டுருவேன் தகராறு பண்ணாதரா போடா வாங்க வாங்க சிதம்பரம் வாங்க என்னங்க பாவியம்மா காரணம் காரணம் சொல்லிட்டீங்க வந்துட்டா உங்க வாத்து வாத்து அப்பா பாருங்க வாங்க எங்க என்னங்க எங்களை எல்லாம் விட்டு போக எப்படிங்க மனசு வந்தது என்ன பண்றது ஊர் பூரா ஒரே கடன் சொல்ல இன்னும் 500 ரூபாய் தான் பாக்கி கடன்கார வாசல்லையே நிக்கிறோம் எங்கிட்ட இருக்கு விட்டு எறிஞ்சிடு நான் வந்து கொண்டா கொண்டா இரும்புடா இரும்புடா தலையில இரும்புடா தோபாக்குள்ள இரும்புடா நேரத்தை கிடைக்கிறீங்களா தோபாக்குள்ள இரும்புடா இரும்புடா இல்லையா எங்க வெரி குட் இந்த ஒரு கடலை தீர்த்துட்டா போற அவ்வளவுதான் இனிமே நிம்மதியா இருக்கலாம் என்ன வேணும் ஒரு சினிமா போவோமா என்ன வாசுவை முறைக்கிற மாதிரி என்னையும் முறைக்கிற என்ன முறைக்கிற என்ன முறைக்கிற நான் வரேன் இது பணத்தை வாங்கிக்கிட்டு போவோம் நான் வந்து இது சிதம்பரம் என்ன சிதம்பரம் சிதம்பரம் வீடு இருந்தது எங்க காணோம் எறும்பு தின்னுச்சா மருங்க இது என்ன நீ கோச்ச கூடாது உங்க மேல எனக்கு கோவம் வருமா நீ ஒண்ணு என்ன தப்பா நினைச்ச மாட்டில்ல சொல்லுங்க சிரிக்க கூடாது கோபப்படக்கூடாது உங்க பேச்சு கேட்டு நான் வேற என்னதான் சேருது அதையும் சொல்லிடுங்க ஒண்ணு இல்ல வந்து நான் இல்ல நம்ம முத்து பையன் இருக்கானே அவன் வந்து நமக்கு உனக்கும் எனக்கும் காதலா அதான் ஆமா அப்படின்னு சொல்றான் நான் சொல்லல அவன் சொல்றான் முத்து சொன்ன மாதிரி ஏன் இருக்க கூடாது அவ சொன்ன மாதிரி எதையும் சொல்றியா அவர் ஒண்ணும் தப்பா சொல்லலையே நிர்மலா ஏன் நான் உங்க அன்புக்கு தகுதியற்றவள என்னுடைய நிலைமை உனக்கு தெரியாது நிர்மலா காதல் கல்யாணம் இதுக்கெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில இடமே கிடையாது உங்க மாதிரி மனசுல சதா போராடிட்டும் குழம்பிட்டும் இருக்கிறவங்களுக்கு தான் வாழ்க்கைக்கு அவசியம் அந்த பொறுப்பேத்துக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி என் வாழ்க்கையோடு சேர்ந்து அவங்க வாழ்க்கையும் பாழாக வேண்டியதுதான் அதுக்கும் தயாரா பொறுப்பேத்துக்க ஒருத்தி கிடைச்சா உதறித்தான் தள்ளுவீங்களா உன்னை கல்யாணம் செய்துக்க நான் பயப்படுறதுக்கு காரணம் உன்னுடைய நலன் தான் உன் வாழ்க்கையை நாசமாக்க எனக்கு விருப்பம் இல்ல இல்ல நீங்க இல்லைன்னா எனக்கு அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடாது நல்லா யோசிச்சுதான் சொல்றேன் பாஸ்கர் என்னை ஏமாத்த மாட்டீங்களா என்னையே நான் ஏமாத்திக்கிட்டா தான் அது நடக்கும் அப்போ முத்து சொன்னது நினைக்கிறேன் நினைக்கிறீங்களா நிர்மலா ஒருத்தனை காதலிச்சிருக்கிறான் அவனையே கல்யாணம் பண்ணிக்கிறதாக தீர்மானிச்சிருச்சான் நம்ம சம்மதம் கேட்டு கடுதாசி எழுதிருக்கு நிர்மலா ஒரு முடிவு பண்ணானா அது சரியா இருக்கும் சம்மதம்னு எழுதி போடுங்க பின்ன வேற என்ன நான் சொல்ல போறேன் உன்னோட பேசி பேசி இப்ப யாரு எது கேட்டாலும் சம்மதம் இல்ல என் வாயில வருது சும்மா இருங்க நீங்க ஒண்ணு அது இருக்கட்டும் பையன் யாரா என்ன செய்யறானா பேரு பாஸ்கரன் போட்டோ ஸ்டுடியோ வச்சிருக்கான் ஒண்ணு புத்திசாலி பொண்ணு அதெல்லாம் தகுந்த மாப்பிள்ளையா தான் தேர்ந்தெடுத்திருக்கோம் ஏங்க அதோட நம்ம கிரிஜாவுக்கும் ஒரு பையனை பாத்தீங்கன்னா ரெண்டு கல்யாணத்தையும் ஒரே பந்தல்ல வச்சிடலாம் செய்யலாமே என்ன யார் கல்யாணத்தை பத்தி பேச்சு யார் வீட்டுல கல்யாணம் எல்லாம் நம்ம ஊர்லதான் ஓஹோ உங்களுக்கு அப்பாவுக்கு 60 கல்யாணமா ஜாம் ஜாம் நடத்திடலாம் சும்மா இருறீ குறும்பு நம்ம நிர்மலாவுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆக போகுது உண்மையாவா
உன் கல்யாணத்தையும் நிர்மலா கல்யாணத்தோட சேர்த்து முடிச்சிடலாம்னு உங்க அம்மா சொல்றா, வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு இப்ப கல்யாணமே வேண்டாம். அப்ப எவனோ ஒரு பய தப்பிச்சுக்கிட்டான். சும்மா இருங்கப்பா, முதல்ல நிர்மலா அக்கா கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் என்ன பத்தி பாத்துக்கலாம். காதல் வலையில் விழுந்து விட்ட நிர்மலாவுக்கு அன்பு தோழி கிரிஜாவின் அறிவுரைகள். கரெக்ட்.